மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு சனல் நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷனில் ஒரு கேள்விக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டம் கொஷினுக்கு போனஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அதாவது ரெண்டு ஆன்சரில் எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நீட் ரிசல்ட்ஸ் வந்தபோது கொடுக்கப்பட்டது இப்போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கொஷனுக்கு தான் அந்த கொஸ்டனுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது எந்த ஆப்ஷன் அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம லைவ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாட் இஸ் த எக்ஸாக் கொஷின் வாட் எந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது கரெக்டான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது எடுத்துருப்பீங்க அதில் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் ஆப்ஷன் ஒன் கரெக்ட்டு டூ கரெக்ட்டு த்ரீ கரெக்ட் ஃபோர் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அது கொஸ்டின் டு கொஸ்டின் வேறுபடுது அப்படிங்கிறதுனால நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன் அதோடைய ஆப்ஷன்ஸும் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதில் நீங்கள் எதை போட்டுருந்தா உங்களுக்கு மார்க் வரும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக இது பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் வருதுங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் நியூ ரிசல்ட்ஸ் ஒரு புதிய ரிசல்ட் ஃப்ரெஷ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் புதிய ஸ்கோர் கார்டு வரும் அந்த ஸ்கோர் கார்டு வந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃப்ரியா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அட் எனி டைம் வி மைட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எம்சிசி எம்சிசிலருந்தோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலிருந்தும் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது அந்த கொஷின் ஸோ வாட் இஸ் வாட் வாஸ் த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின் அப்படிங்கிறது தான் கான்ட்ரவர்ஷியல் கொஷினாக இருந்துச்சு நீட் யூஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ்னுடைய ஆட்டம் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆஸ் தி கண்டென்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்று அண்டம் டூ ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் அண்ட் லிமிட் தேர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் இன் த லைட் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரேட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் இன்கரக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன் செகண்ட் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் தேர்ட் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் இன்கரெக்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு மதிப்புண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இது தவிர ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ இதில் நீங்கள் வேறு எதை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வராது ஸோ இதில் நான் ஆப்ஷனை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன் கரெக்ட் அப்படிங்கிறதான் ஐஐடி டெல்லியிலேருந்து அவங்க சொன்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனாக இருக்குது ஐஐடி டெல்லி டேரக்டர் ப்ரொஃபஸர் பேனர்ஜி கான்ஸ்டூட் ஆஃப் கமிட்டி ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் பிகாஸ் த ரிப்போர்ட் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் டீம் இஸ் கிவன் த ஒப்பீனியன் தட் ஆப்ஷன் ஃபோர் இஸ் கரெக்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ அப்படிங்கிறது வந்து இன் கரெக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இதுதான் நியூ நியூஎன்சிஆர்டிகில் இருக்கக்கூடிய ஆன்சராகவும் இருக்குது அதை தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் ஆப்ஷன் ஃபோர் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதில் உள்ள நீங்கள் இந்த இதை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நமக்கு வந்து என்ன வேணும் நமக்கு ஆன்சர் கீ தட் ஆப்ஷன் ஃபோர் வாஸ் கரெக்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கொஷனை பொறுத்து மாறுபடும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே பண்ணிட்டேன் இந்த கொஷனில் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மாறுதலும் வராது மதிப்பெண்கள் மாறாது எதுவும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது உங்கள் ஸ்கோரில் எந்த சேஞ்சும் இருக்காது இது தவிர போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போட்டிருக்கீங்களே அதாவது இங்கே இருக்கல செகண்ட் ஆப்ஷன் போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஆர் கரெக்ட் இதை நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது வந்து என்டிஏ வந்து டிசிஷன் எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த கொஷனில் இதுதான் முக்கியமான சேஞ்ச் நிறைய பேர் வந்து சார் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபோன் கால்ஸ்லையும் கேட்டிங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிங்க அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் இதை கால் பண்ணியிருக்கிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதில் கரெக்டாக அக்கார்டிங்லி நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அந்த மதிப்பெண்கள் ஒரு வேலை நீங்கள் வேறு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி குறைஞ்சா உங்களுடைய ரேங்க் மாறுவதற்கான சேஞ்சஸ் இருக்குது அந்த இந்த இதில் எல்லாத்துக்குமே ரேங்க்குங்கிறது மாறும் உங்களுடைய ஸ்கோர் நீ ஈவன் ஃபோர்த் ஆப்ஷன் நான் கொஷனில் காமிச்சதில் ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா கூட ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் டூ இஸ் இன் கரெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட உங்களுடைய ஸ்கோர் மாறாது ஆனால் உங்களுடைய ரேங்க் மாறும் பிகாஸ் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது மாறப்போகுது ஸோ அதனால உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது மாறும் அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடில் உங்களுடைய ரேங்க் ஆல் இண்டியாவில் உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது வேறுபடும் ஸோ கவுன்சிலிங் கூட கட் ஆஃப்லையும் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் ஸோ என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுவரை நீங்கள் சேனலை சஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல் த வெரி பர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆல் த வெரி பர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்